நண்பர்களே, இந்தியாவுக்கும் அயர்லாந்துக்கும் இடையேயான முதல் T20 போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணி வந்து சூப்பராக விளையாண்டு 76 ரன்கள் வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஹிட்மேன் ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா அபாரமாக விளையாண்டிருப்பாரு. 61 பால் பிடிச்சி 97 ரன்கள், 8-4 அடிச்சிருப்பார், 5-6 அடிச்சிருப்பார். ஒரு செஞ்சுரியை வந்து ஹிட்மேன் வந்து தவற விட்டுட்டார். இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா தவான் வந்து 45 பாலில் 74 ரன்கள் அடிச்சிருப்பார். 5-4, 5-6 தவானும் வந்து சூப்பராக வந்து விளையாண்டிருப்பார். அதன் பிறகு வந்து ரெய்னா தோனி வந்து ஓரளவுக்கு வந்து விளையாண்டுருப்பாங்க. விராட் கோலி பார்த்தீங்க அப்படின்னா 2 பால் பிடிச்சி ரன் எதுவும் எடுக்காமல் வந்து அவுட் ஆயிருப்பார். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து ஒரு உலக சாதனையை வந்து தாமதப்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சர்வதேச T20 அரங்களை பார்த்தீங்க அப்படின்னா 2000 ரன்களை வந்து வேகமாக கடந்த வீரர்கள் வரிசையில் பிரெண்டம் மெக்கலம் பார்த்தீங்கன்னா 66 இன்னிங்ஸில் வந்து 2000 ரன்களை வந்து கடந்திருக்காரு. கப்டில் பார்த்தீங்க அப்படின்னா 68 இன்னிங்ஸில் 2000 ரன்களை வந்து கடந்திருக்காரு. விராட் கோலி பார்த்தீங்கன்னா 57 T20 போட்டிகளில் வந்து விளையாண்டுருக்காரு சர்வதேச போட்டிகளில். அதில் பார்த்தீங்கன்னா 53 இன்னிங்ஸில் வந்து பேட் பிடிச்சிருக்காரு. 53 இன்னிங்ஸில் விளையாண்டு 1983 ரன்களை வந்து அடிச்சிருக்காரு. இன்னொரு 17 ரன்கள் அடித்தார் அப்படின்னா குறைவான இன்னிங்ஸில் 2000 ரன்களை கடந்த வீரர்கள் வரிசையில் முதல் இடத்துக்கு விராட் கோலி வந்து வந்துடுவார். அவருடைய 54வது இன்னிங்ஸ், அதாவது இந்தியாவுக்கும் அயர்லாந்துக்கும் இடையான முதல் T20 ரன் எதுவும் எடுக்காமல் அவுட் ஆகி ரசிகர்களுக்கு வந்து ஏமாற்றத்தை கொடுத்துருக்காரு. அடுத்த T20 போட்டியில் விராட் கோலி 17 ரன்கள் அடிக்கும் பட்சத்தில் 55 இன்னிங்ஸில் 2000 ரன்களை கடந்த வீரர் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு உலக சாதனையை விராட் கோலி வந்து படைக்க போகிறாரு. ரசிகர்களும் அந்த சாதனைக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. கோலி எப்படி அசத்த போகிறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இது போன்ற இன்னும் பல சூப்பரான செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.